الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளால் இஷாவுடைய தொழுகையினை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவருடைய மார்க்கத்தையும் படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் தந்திருக்கின்றான் அல்லாஹ் யாருக்கெல்லாம் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு எல்லோருக்குமே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் விலைமதிக்க முடியாத மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையில் மார்க்கம் கிடைப்பது என்பது வேறு மார்க்கத்துடைய விளக்கம் கிடைப்பது என்பது வேறு கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் மார்க்கத்தையும் தந்து அந்த மார்க்கத்துடைய விளக்கத்தையும் தந்து அந்த மார்க்கத்தின் விளக்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றான் அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களிலே ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இது ஒரு தனித்துவமான ஒரு மார்க்கம் இதில் யாரும் தன்னுடைய சொந்த கருத்துக்களையோ அல்லது யாரும் தன்னுடைய சிந்தனைகளையோ அல்லது யாரும் தன்னுடைய விருப்பத்தையோ அல்லது தன்னுடைய வெறுப்பையோ இந்த இஸ்லாத்துக்குள் செலுத்தவும் முடியாது சேர்க்கவும் முடியாது அதை எடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பி இப்படித்தான் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் இதுதான் மார்க்கம் என்ற அத்துணையும் நிரப்பமாக தரப்பட்ட ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இப்படி சொல்கிறான் சூரத்துல் மாயிதாவிலே மூன்றாவது வசனத்திலே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா அல்லாஹ் இந்த வசனத்தில் எவ்வளவு அழகான மூன்று செய்திகளை அல்லாஹு தாலா முடித்ததாக சொல்வதை பாருங்கள்
اليوم اكملت لكم دينكم الله تعالى இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை அவன் பூர்ணப்படுத்தி விட்டான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் تعالی பூர்ணப்படுத்தி விட்டான் ஒன்று வாத்மம்து அலைக்கும் நிஅமதி அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அல்லாஹ் تعالی உங்களுக்கு தந்து விட்டான் அதையும் பூர்ணப்படுத்தி விட்டான் வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா உங்களுக்கு அவன் பொருந்திக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் تعالی உங்களுக்கு செஞ்சான் தந்து பொருந்திக்கொண்டான் அல்லாஹ் تعالی மார்க்கத்தை பூர்ணமாக்கினான் உங்களுக்கு நிஅமத்தை அல்லாஹ் பூர்ணமாக்கினான் உங்களுடைய மார்க்கம் இஸ்லாத்தையும் அல்லாஹ் تعالی பொருந்திக்கொண்டான் என்று மூன்றையும் அல்லாஹ் تعالی அல்குர்ஆனில் இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம் அப்படியாக இருந்தால் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த ரப்பு இந்த மார்க்கத்தை தந்தானோ அந்த ரப்பு இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டான் எந்த ரப்பு நிஅமத்தை தந்தானோ அந்த ரப்பு நிஅமத்தை பூர்ணப்படுத்தி விட்டான் எந்த ரப்பு இஸ்லாத்தை தந்தானோ அந்த ரப்பு இஸ்லாத்தை பொருந்திக்கொண்டான் கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி ஒரு நாள் சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் அப்போது ஒரு மனிதர் வருகிறார் ஒரு மனிதர் வந்து சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க قد علمكم نبيكم صلى الله عليه وسلم كل شيء حتى الخراء உங்கட நபி محمد صلى الله عليه وسلم அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் படித்து தந்திருக்கிறார் நீங்க எப்படி அறுவறுப்பான எல்லா காரியங்களையும் எப்படி பாத்ரூம் போகணும் எப்படி யூரின் பாஸ் பண்ணணும் எப்படி நீங்க டாய்லெட் போகணும் இப்படி என்று எல்லா விஷயங்களையும் எதையும் மிச்சம் வைக்காமல் உங்களுடைய நபி உங்களுக்கு படித்து தந்திருக்கிறார் அப்படி என்று சந்தோஷமா அல்ல கேவலமாக கேலியாக கிண்டலாக சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்ப சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு அவர்கள் அந்த யூதரை பார்த்து சொன்னார்கள் ஃபகால் அவரை பார்த்து சொல்றார் அஜல் ஆமா எங்கட நபி எங்களுக்கு எல்லாவற்றையும் படித்து தந்தார் لقد نهانا ان نستقبل القبلة لغائت நாங்கள் மலம் கழிக்கிற போது கிபிலாவை முன்னோக்க கூடாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்று தந்தார் ஔ பௌல் அல்லது நாங்கள் யூரின் பாஸ் பண்ணுகிற போது கிபிலாவை முன்னோக்க கூடாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்று தந்தார் ஔ அன் நஸ்தன்ஜிய பில் யமீன் அல்லது நாங்கள் சிறுநீர் கழிக்கிற போது நாங்கள் வலது கரங்களால் சுத்தம் செய்ய கூடாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தார் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் தண்ணீர் இல்லாத நேரம் மூன்று கற்களை கொண்டு நீங்கள் சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தார் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்று தந்தார் விட்டைகள் அதாவது மிருகத்துடைய மலங்களை கொண்டு சுத்தம் செய்ய கூடாது என்றும் முள்ளுகளை கொண்டு சுத்தம் செய்ய கூடாது என்றும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்தார்கள் என்ற செய்தியை பெருமையாக சந்தோஷத்தோடு கேவலமாக கேட்ட மனிதனிடத்திலே கண்ணியமான முறையில் பதிலளித்ததை முஸ்லிமிலே பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அப்படியாக இருந்தால் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுவினால் பூர்ணப்படுத்தப்பட்ட அல்லாஹுவினால் நியமத்து செய்யப்பட்ட அல்லாஹுவினால் பொருந்தி கொள்ளப்பட்ட எல்லா விஷயங்களும் எதையும் நாம் செய்ய வேண்டும் என்று எதையும் நாம் நீக்க வேண்டும் என்று புகுத்த வேண்டும் என்று நம்முடைய புத்திக்கும் எண்ணத்துக்கும் செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத அல்லாஹுவினால் தரப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் இப்போ அண்மையில் இந்தியாவுக்கு முகமது பின் சல்மான் வந்தார் அந்த நாட்டுடைய பட்டத்து இளவரசர் வந்தார் அப்ப எல்லா நாட்டில இருந்தும் பெரும் பெரும் அந்த நாட்டுடைய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க அந்தந்த நாட்டுடைய ஜனாதிபதிகள் எல்லாம் வந்தாங்க இதுதான் இஸ்லாம் பாருங்கள் வந்த உடனே அங்கே இருக்குகின்ற இந்தியாவுடைய அந்த நாட்டின் பிரதமர் மோடி என்ன செய்கிறார் என்றால் அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த காந்தியுடைய மன்னரைக்கு சிலைக்கு சென்று மலர் மாலை போடுவதை வந்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிசா செஞ்சார்
எல்லா நாட்டில் உள்ள மக்களையும் கூப்பிட்டு அந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்த காந்தியுடைய சிலைக்கு கல்லறைக்கு மலர் மாலை போடுறதுக்காக வந்த எல்லா நாட்டு தலைவர்களையும் அழைத்து கூட்டிட்டு போனார். அந்த கூட்டிட்டு போனதுல எல்லாருமே அந்த காந்தியுடைய கல்லறைக்கு மலர் மாலை போட்டாங்க. ஆனால் சவுதியில இருந்து வந்த முஹம்மது இப்னு சல்மான் மாத்திரம் அந்த கல்லறைக்கு போகாமல் அந்த விஷயத்தில் நான் தவிர்ந்து கொள்கிறேன் என்பதை அவர் அங்கே இருந்து பின்வாங்கியது இன்றைக்கு பெரிய செய்தியாக மீடியாக்கள்ல போவதை பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாம் தோழர்களே. நம்ம எங்க இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மட மார்க்கத்தை நம்மட கண்ணியத்தை நம்மட கரத்தால நம்மட செயலால மற்றவங்க பார்த்து ஏளனம் செய்கின்ற அளவுக்கு எதையும் நாம் செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் இது நம்மடது அல்ல, இது அல்லாஹ்வுடைய தூதர் தந்த மார்க்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ப நம்ம இருக்கிற மாதம் இந்த உலகத்திலேயே மிக கூடுதலான அனாச்சாரங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் அரங்கேற்றப்படுகின்ற ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். அதுதான் ரபீஉல் அவ்வல் என்று சொல்லுகின்ற மாதம். எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதம் வந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை இந்த மாதத்திலே எல்லாரும் கொண்டாடுவார்கள் அப்படி என்று தெரியும். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், சரியாக பின்பற்ற வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஊர்களிலும் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லி 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 அந்த இடத்தில இடங்கள் கிடைக்காத போது தன்னம் தனியாக ஒதுங்கி எங்களுக்கு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொன்ன அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் நாங்கள் உருவாக்கி கொண்டோம். இந்த ஊர் மீது கொண்ட கோபமோ ஊர் மக்களின் மீது கொண்ட கோபமோ அல்ல, அல்லாஹுவின் மீது கொண்ட பாசமும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது கொண்ட பாசமும் தான் உங்களை விட்டு எங்களை வேறாக எங்களை பிரித்தது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உஸ்ர விடவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. சஹாபாக்களை பொறுத்த மட்டும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சும்மா பலருடைய பேர்களை, பல குடும்பத்துடைய பேர்களை, பல நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா சொல்லி இப்படி சொல்வதை நீங்கள் பாருங்கள். குல், நபியே சொல்லுங்கள், இங்கான ஆபா உக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், அபுனா உக்கும், உங்களுடைய பிள்ளைகள், அல்லாஹ் உண்டை சொல்லிட்டாண்டா நம்பிட்டு போக வேண்டியதுதான். இப்படி பட்டியல் போட்டு அல்லாஹு தஆலா பாடம் நடத்த வேண்டிய தேவை இல்லை. ஆனா அப்படி அல்லாஹ் பட்டியல் போட்டு பாடம் நடத்துகிறான் என்றால் அது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்று என்பது அடையாளம். அப்படி அல்லாஹ் பட்டியல் போட்டு நமக்கு படிப்பிக்கிறான் என்றால் அது இஸ்லாத்தில் மிக பிரதானமானது என்பது அடையாளம். குல், நபியே சொல்லுங்கள், இங்கான ஆபா உக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், ஓ அபுனா உக்கும், உங்களுடைய பிள்ளைகள், ஓ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், ஓ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், ஓ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பம், ஓ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள், ஓ திஜாரத்துன் தஹ்ஸௌன கஸாதஹா, நஷ்டம் போய்விடுமோ என்று எண்ணுகின்ற உங்களுடைய வியாபாரங்கள், ஓ மசாக்கினு தர்வௌனஹா, நீங்கள் பொருந்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய வீடுகள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹுவை விடவும் அல்லாஹுடைய தூதரை விடவும் அல்லாஹுடைய போராட்ட களத்தில் போராடுவதை விடவும் உங்களுக்கு பிரியமானதாக பாசமானதாக இருந்தால் ஃபத்ரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹுடைய தண்டனை சோதனை கட்டளை இந்த உலகத்தில் வருவதை எதிர்பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? உங்களோட வாப்பா, உங்களோட பிள்ளைகள், உங்களோட சகோதரர்கள், உங்களோட மனைவி, உங்களோட குடும்பம், உங்களோட சொத்து, உங்களோட வியாபாரம், உங்களோட வீடு, இதை விடவும் இந்த உலகத்தில் மனிதன் எதையும் நேசிக்க மாட்டான்.
இதை விடவும் இந்த உலகத்தில் மனிதன் வேறு எதையும் நேசிக்க மாட்டான். நீங்க எதுக்காக வாழ்றீங்க? என்ன பொண்டாட்டிக்காக வாழ்றேன், எதுக்காக கஷ்டப்படுறீங்க? பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறேன். எதுக்காக உழைக்கிறீங்க? நல்ல வீடொன்று கட்டணும்னு உழைக்கிறேன். எதுக்காக தொழில் செய்கிறீங்க? சாகர வரைக்கும் வாழணும் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன்? தொழில் செய்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனக்கு மிக விருப்பமாக நேசத்துக்குரியதாக இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்துணை உறவுகளிலும் அல்லாஹு தஆலா சொல்லி இவைகள் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக போராடுவதும் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் சோதனைகளையும் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இதே செய்தியை ரசூலுல்லா சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். ஒரு உண்மையிலேயே ஒரு மனிதன் எப்போது ஈமான் கொண்டவனாக மாறுவான் என்றால் அவன்ட வாப்பா அவன பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மக்களை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத வரைக்கும் அவன் உண்மையான மூமினாக மாற முடியாது. அப்ப இந்த உலகத்தில் ரசூல்லாவை நேசிப்பது என்பது ஈமானின் மிக பிரதானமான, மிக உயர்ந்த, மிக உன்னதமான, மிக முக்கியமான ஒரு இடத்திலே இஸ்லாம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் நம்மளை எல்லாம் விடவும் ரசூலுல்லாவை யாரு நேசிச்சிருக்கணும் சொல்லுங்க? ரசூலுல்லாவை நம்மளை எல்லாம் விடவும், இப்ப இன்றைக்கு நம்மட வாப்பா மூத்தாயிட்டாருண்டா, பிள்ளை அழுகிறது பாசத்துல கூட இருக்குமா? பக்கத்து வீட்டுக்காரன் அழுகிறது பாசத்துல கூட இருக்கும். மனச்சாட்சியோடு பேசுங்களும் நீங்க. நம்மட வாப்பா மரணித்து விட்டால் நான் அழுவது என்னுடைய வாப்பாவின் மீது உள்ள கடந்த கால யாபகங்கள் எல்லாம் கண் முன்னே ஓடி வரும். அப்ப இந்த வாப்பாவுக்கு மிக தகுதியானவன் நான். அப்ப இந்த வாப்பா என்னை வளர்த்தது, எனக்கு அன்பு காட்டியது, என்னை படிக்க வைத்தது, எனக்கு பட்டம் தந்தது, உழைத்து தந்தது, உடை தந்தது, அத்துணையும் என் மனக்கண் முன்னில் என்னுடைய வாப்பாவை கபருக்குள் வைக்கிற போது ஓடி ஓடி வரும். நான் விம்மி விம்மி அழ வேண்டி நேரிடும். அதுதான உண்மை. நீங்க பாருங்க, இந்த உலகத்துல இந்த ரசூலுல்லாவோடு வாழ்ந்தவர்கள் ரசூல்லாட மனைமார்கள், இந்த ரசூல்லாவோடு வாழ்ந்தவர்கள் ரசூல்லாட பிள்ளைகள், இந்த ரசூல்லாவோடு வாழ்ந்தவர்கள் உசுர கொடுங்கள் என்றால் கொஞ்சம் கூட பயப்படாமல் துணிந்து நின்றவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள், அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது வுது செய்தா, வுது செய்த தண்ணி ரசூல்லாட மேனையில இருந்து விழுந்தா, ரசூலுல்லாஹ் கொப்பளிச்சா, அதை கையை கொடுத்து மேனையில தடாவி கொள்வதற்கு காத்து கொண்டிருந்த சமூகம் சஹாபிய சமூகம், ரசூல்லாவுடைய உமிழ் நீர் கிடைக்காதா, உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டுமே என்று எதிர்பார்த்து இருந்த சமூகம் சஹாபிய சமூகம், நம்மளை விடவும் பற்றும் பாசமும் அன்பும் நேசமும் அல்லாஹுடைய தூதரோடு இந்த உலகத்தில் கொண்ட சமூகம் சஹாபாக்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சஹாபாக்களை விடவும் இந்த உலகத்தில் நம்ம ரசூல்லாவோடு அன்பு காட்டலாமா? காட்டணும். சஹாபாக்கள் அளவுக்கு வருமாங்க? வராது. ஏன் வராது? அவங்க கண்ணோடு பார்த்தவர்கள், கையோடு நின்றவர்கள், தோல் கொடுத்தவர்கள், உசுரை கொடுத்தவர்கள், இரத்தத்தை கொடுத்தவர்கள், பிள்ளைகளை அனாதைகளாக மாற்றியவர்கள், மனைவிகளை விதவைகளாக ஆக்கியவர்கள், தான் பிறந்த ஊரையே விட்டுவிட்டு ரசூலுல்லாவுக்காக வேண்டி ஊரை விட்டு ஹிஜ்ரத்து வந்தவர்கள், அவர்களை விடவும் இந்த உலகத்தில் நேசம் காட்ட அவர்களின் மீது யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட சஹாபாக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மௌத்தாகிறதுக்கு முதல் ரசூலுல்லாட பிள்ளைகள் எல்லாமே மௌத்தாகிச்சு தானே, எல்லாமே மௌத்தாகிச்சு தானே. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தானே இருந்தார்கள். அவ்வளவு பாசமான பிள்ளை, என்னுடைய ஈரக்கொழுந்து என்று சொன்னவர், அவ்வளவு நேசமான பிள்ளை. அலியே ஃபாத்திமாவை சந்தோஷப்படுத்தினால் என்னை சந்தோஷப்படுத்தியதற்கு சமன், ஃபாத்திமாவை கவலைப்படுத்தினால் என்னை கவலைப்படுத்தியதற்கு சமன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஈர கொழுந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாகின உடனே
ஒரு நாளையில சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு சாட்சிமாரை எல்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு என்ற வாப்பா மௌத்தா பேத்தாரு இவ்வளவு காலமும் என்ற வாப்பா உங்களுக்கு உடை தந்தார் உண்ண தந்தார் உடுக்க உடை தந்தார் இருக்க இடம் தந்தார் கொஞ்சம் கூட என்ற வாப்பாவை நீங்க எல்லாம் என்ன மனுஷர்கள் ஒரு நாளையில என்ற வாப்பாவுக்கு ஒரு பைத்தை படிச்சி ஒரு நாரிசாவை கொடுத்து என்ற வாப்பாவை நீங்க கொஞ்சம் புகழ மறந்துட்டீங்களே என்று அந்த ஃபாத்திமாவுக்கு சொல்ல மனமில்லாம போனதால நாங்கள் ரசூலுல்லாஹ்வுல அவ்வளவு பாசமா இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னோடு அபுபக்கர் என்னோடு உமர் நான் வந்தால் அபுபக்கர் நான் வந்தால் உமர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பின்னி பிணைந்து இரண்டரை கலந்து வாழ்ந்த அந்த அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொண்ட அந்த பாசமும் நேசமும் எங்களுக்கு அதை விட கூடையா அப்படிப்பட்ட அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடாத ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தாத அந்த அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மகளை முடித்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை முடித்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை ஞாபகப்படுத்தவும் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை மறந்து விட்டா இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் தோழர்களை யோசித்து பாருங்கள் ஏன் இதை பேசுறேன்டா ஏனைய காலங்களை விடவும் இப்ப இருக்கிற காலம் சரமாரியாக இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஷிர்க்குகளும் பிதாத்துக்களும் அநாச்சாரங்களும் இன்றைக்கு பரத்தப்பட்டு கொண்டிருக்குகின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியாக இருந்தால் இது எப்ப இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சு இது எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சு இது யாரோடும் கோபத்தில் பேசுகின்ற ஒன்றல்ல இரக்கத்தில் பாசத்தோடு பேசுகின்ற ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வழிகேட்டில் இருக்குகின்ற உறவுகள் நேர்வழிக்கு வந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை விடவும் வேறு எந்த நோக்கமும் கிடையாது அல்லாஹ் மீது ஆணையாக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது எப்ப இஸ்லாமிய வரலாற்றுக்குள்ள வந்து பூந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்த அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் கொண்டாடாத உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடாத உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடாத அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடாத சஹாபாக்கள் கொண்டாடாத தாபியங்கள் கொண்டாடாத இமாம் புகாரி கொண்டாடாத இமாம் முஸ்லிம் கொண்டாடாத இமாம் திருமிதி கொண்டாடாத இந்த உலகத்தில் ஹதீஸ் கிரந்தங்களை எழுதிய மிக பிரம்மாண்டமான இமாம்கள் கொண்டாடாத இந்த மீலாது நபி விழா அல்லது மௌலிது என்று சொல்லுகின்ற இந்த ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்துக்குள்ள எப்ப வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பது நியாயம்தான் இது எப்ப வந்துச்சு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் இல்லை சஹாபாக்களுடைய காலத்திலும் இல்லை தாபியங்களுடைய காலத்திலும் இல்லை தபா தாபியங்களுடைய காலத்திலும் இல்லை இமாம்களுடைய காலத்திலும் இல்லை இது ஹிஜ்ரி 362 இது ஹிஜ்ரி 362 முதலாவது நூற்றாண்டு முடிந்து இரண்டாவது நூற்றாண்டு முடிந்து மூன்றாவது நூற்றாண்டு முடிந்து நாலாவது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்து புகுந்த ஒரு கலாச்சாரம்தான் இந்த மௌலித் என்று சொல்லுகின்ற ஒரு கலாச்சாரம் இதை யாரு கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்க எதற்காக கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வரோடும் என்ன காரணம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இதை ஏன் கொண்டு வந்தாங்க யாரு கொண்டு வந்தாங்க எதற்காக கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால் இந்த உலகத்திலே யூத பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் தான் ஷியாக்கள் ஷியாக்களை பொறுத்த மட்டில் பல பிரிவுகள் ஷியாக்களிலே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 12 இமாம்கள் அவர்களுக்குள்ள இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பிரிவுகளில இஸ்மாயிலியா ஃபாத்திமியா உபைதில்லியா இப்படி என்று பல பேர்களோடு ஷியாக்களுடைய பிரிவுகள் இருக்கிறது இந்த பேர்களோடு இருக்கக்கூடிய ஷியாக்களில் பட்டு மோசமான ஷியாக்கள் யூத பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் அந்த ஷியாக்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற ஷியாக்கள் இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற ஷியாக்கள் யார் என்று கேட்டால் சஹாபாக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்கள் தான் இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற ஷியாக்கள் இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற ஷியாக்கள் தன்னுடைய ஆட்சியை இந்த சமூகத்திலே நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி செய்கிறோம் என்பதை நிறுவுவதற்காக ரசூலுல்லாவின் மீது நாங்கள் அன்பு கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக அவர்களினால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான்
இந்த மீலாதுன் நபிவிழா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, யோசிச்சு பாருங்க. நீங்க ஹிஜ்ரி 362 பிற்பாடு இந்த கலாச்சாரம் இஸ்லாத்துக்குள்ள வந்து புகுது என்றால் இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வழிகட்ட சிந்தனையாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. நான் நினைக்கல இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடுகின்ற அப்பாவி மக்கள் எல்லாம் இந்த ரசூலுல்லாவை இழிவுபடுத்தோடும் என்றெல்லாம் அவங்க அப்படியெல்லாம் கொண்டாடல. ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்தோடும் அப்படி என்று நினைச்சு தான் கொண்டாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த கலாச்சாரம் எத்தனாம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றுக்குள் புகுத்தப்பட்டது என்று தெரியாது. தெரிந்திருந்தால் அதுல இருந்து ஓரமாகி இருப்பாங்க. அடுத்தது நீங்க யோசிங்க, இந்த உலகத்துல ரசூலுல்லா பிறக்கிற நேரமே ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் பிறந்தார். அதை புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? ரசூலுல்லா பிறக்கக்குள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு அதிசய பிள்ளையாக பிறக்கலங்க. ரசூலுல்லா அப்துல்லாவுக்கு மகனாகவும் ஆமினாருக்கு பிள்ளையாகவும் இந்த உலகத்தில் பிறந்தவர் தான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் முத்தலிபுக்கு பேரப்பிள்ளையாகவும் குறைசி குலத்துக்கு ஒரு குழந்தையாகவும் இந்த உலகத்தில் பிறந்தவர் தான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கக்குள்ளேயே அல்லாஹ் கூப்பிட்டு அவருக்கு வகையை கொடுத்து நுபுவத்தை கொடுத்து நபியாக ஆக்கிட்டான் என்பது அர்த்தம் கிடையாது. பிறக்கக்குள்ள ரசூலுல்லா சாதாரண மனிதராகத்தான் இந்த உலகத்தில் பிறக்கிறார். ரசூலுல்லா எப்போது நுபுவத்து கிடைக்குது என்று முதலாம் ஆண்டு மொன்றசிரி படிக்கின்ற பிள்ளைக்கிட்ட கேட்டாலும் சொல்லும், ரசூலுல்லாவுக்கு இந்த உலகத்தில் நுபுவத்து கிடைத்தது 40வது வயதில் தான் முதல் முதலாவதாக நுபுவத்து கிடைத்தது அப்படி என்று சொல்லும். அப்படியாக இருந்தால் நம்ம பிறக்கக்குள்ள நம்மளோட உம்மா வாப்பா பிறப்பை எழுதி வைப்பாங்க. ஆனால் ரசூலுல்லா பிறக்கக்குள்ள வாப்பா இல்லை. வாப்பா பிறக்கிறதுக்கு முதலே மௌத்தா போய்த்தார். உம்மா ரசூலுல்லா பிறந்து கொஞ்ச காலத்தால் உம்மா மௌத்தா போய்த்தாங்க. ஒரு சாதாரண மனுஷனாக ரசூலுல்லா பிறந்ததுனால அதை சரியாக குறித்து வைக்க வேண்டிய தேவை யாருக்கும் ஏற்படலை. அந்த காலத்தில் வழக்கம் என்னென்று கேட்டால் அன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வுடைய பேரை வச்சு என்ன செய்வாங்க, அந்த வருஷத்தை கணக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோமா இல்லையா, இந்த சுனாமி அடித்த ஆண்டு, இந்த புதுபலை சேனை உருவாகிய ஆண்டு, இனக்கலவரம் நடந்த ஆண்டு, சூறாவளி அடித்த ஆண்டு, இப்படி என்று நம்ம சொல்கிறோம் தானே. அதே ஒரு கலாச்சாரம், ஒரு பழக்கம் ஜாகிலியா காலத்தில் ஆமுல் ஃபீல், ஆமுல் ஹுசுன், யானை வருடம், கவலை வருடம், இப்படி என்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு அந்த வருடத்துக்கு பேரை வச்சாங்க. இப்போ யோசிங்க நீங்க, அப்போ ரசூலுல்லா பிறந்த வருடம் யானை வருடம், யானை வருடம் ரசூலுல்லா பிறந்த வருடம், அவர் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களுக்குள்ளும் ரசூலுல்லா எப்போது சரியாக பிறந்தார் என்பதில் பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. சில இமாம்கள் ஊண்டி பிடிக்கிறாங்க, ரசூலுல்லா இந்த உலகத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கக்கிழமை பிறை 9 தான் ரசூலுல்லா பிறந்தார்கள். சிலர் ஊண்டி பிடிக்கிறாங்க, இதுதான் வலுவான கருத்துக்கள் அப்படியென்று சில இமாம்கள் கொன்று வருகின்ற அளவுக்கு ரசூலுல்லா பிற 9 பிறந்தாங்க அப்படின்னு சில அறிஞர்கள் எழுதுவதை பார்க்கிறோம். அதில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களும் கொண்டு வருகின்ற செய்தி என்ன தெரியுமா அன்பான உறவுகளே, ரசூலுல்லா மரணித்தது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான். இந்த உலகத்தை விட்டும் ரசூலுல்லா மரணித்து போனார்கள் என்ற செய்தியை ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆசிரியர்களும் எழுதி தருவதை பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இந்த அருமையான இஸ்லாமிய உம்மத் சமூகம் எதை கொண்டாடுறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லா பிறந்த தினத்தை அல்ல, ரசூலுல்லா மரணித்து போன தினத்தை நீங்கள் மறந்தோ அல்லது மறக்கடிக்கப்பட்டோ புரியாமலோ படித்து கொள்ளாமலோ நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு மனவேதனையை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் நீங்கள் கொண்டாடுற அந்த அந்த இந்த மீலாதுன் நபி விழா, மௌலிதுன் நபி என்று சொல்வது ரசூலுல்லா இந்த உலகத்தில் பிறந்த நாள் அல்ல, ரசூலுல்லா இந்த உலகத்தில் இறந்து போன மரணித்து போன அந்த நாளைத்தான் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சோகமான வரலாறை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எங்களை விடவும் ரசூலுல்லாவின் மீது
பற்றும் பாசமும் நேசமும் உள்ளவர்கள் சஹாபாக்கள். பாருங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்றாங்க, அஹ்மதுல 13830வது செய்தி, லம்மா கான யௌமுல்லதி தஹல ஃபீஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத அல்லாஹ் மின்ஹா குல்லு ஷய்யின். அல்லாஹ்வுடைய தூதர் என்று மக்காவை விட்டு வெளியேறி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்குள் முதல் முதலாவதாக ரசூலுல்லாஹ் வந்தாரோ அன்று முழு மதீனாவும் பிரகாசம் உள்ளதாக இருந்தது. சஹாபாக்குடைய நேசம் என்று ரசூலுல்லாஹ் மக்காவிலே மரணித்து போனார்களோ அன்று முழு மதீனாவும் இருள்மயமாக மாறிப்போனது என்ற செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நம்ம பிறந்த தினத்தை கொண்டாடல, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை கொண்டாடல. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு என்பது அது சாதாரணமான ஒரு பிறப்பு. அவர் நபியாக பிறக்கவில்லை, இந்த உலகத்தில் அவர் நபியாக வந்தது 40வது வயதில் தான் அல்லாஹ் அவரை நபியாக தேர்வு செய்தான். 40 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் அவரை அல்லாஹு தஆலா ஒரு நபியாக ஆக்குவதற்காக பல சந்தர்ப்பத்தில் பாவத்திலே இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனால் அல்லாஹ் அவரை நபியாக ஆக்கியது 40வது வயதில். நீங்கள் சும்மாவாவது இப்படியாவது வச்சுருந்தா பரவாயில்ல, நுபுவத்து கிடைச்ச ஆண்டு அப்படியாவது சொல்லியிருந்தால் பிரச்சனை அல்ல, அதுவும் கூடாது. நான் சொல்கிறேன், அப்போ எதை கொண்டாடுறோம் என்றால், நம்ம இறந்து போன மரணித்து போன உசிரிலும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு மரணித்து போன நாளைத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை என்னுடைய அன்பான உறவுகள் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சஹாபாக்கள் புகாரியில் 3168வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, யோமுல் ஹமீஸ் ஒரு நாள் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இருக்கிறாங்க, இருந்துட்டு யோமுல் ஹமீஸ் வமா யோமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை, ரசூலுல்லாஹ்வுடைய பாசம், வியாழக்கிழமை என்றால் என்ன தெரியுமா அப்படி என்று கேட்டவர் சும்ம பகா ஹத்தா பல்ல தம்உஹுல் ஹஸா. வியாழக்கிழமைன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படி என்று கேட்ட அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். அவருடைய கண்ணீரில் கண்களிலே இருந்து வந்த கண்ணீர் துளிகள் கீழே உள்ள கல்களையெல்லாம் நழைத்து விட்டது, அந்த அளவுக்கு அழுகிறாங்க. குல்து யா அபா அப்பாஸ், மக்கள் கேட்டாங்க, இப்னு அப்பாஸே மா யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமண்டிங்க, வியாழக்கிழமண்டு சொல்லிவிட்டு அழுகிறீங்க, என்னங்க வியாழக்கிழமை அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள், இஷ்தத்த பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஉஹு, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மரணிப்பதற்காக முதல் முதலாவது அவருக்கு இந்த உலகத்தில் வலி ஏற்பட்ட முதலாவது நாள் வியாழக்கிழமை, அதை நினைச்சேன் அழுதேன் என்றார்கள், அதை நினைச்சேன் அழுதேன் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் மௌத்தாகுவதற்கு முதல் எந்த நாளையில் வேதனை வழி அவரை வந்து தொட்டு கொண்டதோ அந்த நாளை யாபகம் வச்சு பிற்காலத்தில் அந்த நாளை யாபகப்படுத்தி ரசூலுல்லாஹ் மௌத்தாகியதற்கு காரணமாக இருந்த இந்த வியாழக்கிழமையில தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வருத்தம் ஏற்பட்டுச்சு, அதை நினைச்சு நான் அழுகிறேன் என்று இந்த உலகத்தில் அழுத சஹாபாக்கள் மரணத்துக்கு பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய பேரை வைத்து கத்தங்கள் கொடுத்து கந்தூரிகள் கொடுத்து சாப்பாடுகளை கொடுத்து கொண்டாடவில்லை என்பதை நானும் நீங்களும் மறக்காமல் உள்ளத்தால் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை இல்லையா, எங்களுக்கு வாழைப்பழத்தில் ஆசை இல்லையா, கல்கண்டில் ஆசை இல்லையா, ஈத்தம்பழத்தில் ஆசை இல்லையா, அந்த கமகமண்டு மணக்குகின்ற அந்த நாரிசா சோத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லையா, புரியானிலையெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லையா, நாங்கள் சோத்தோடு கோபமானவர்களா, கல்கண்டோடு கோபமானவர்களா, ஈத்தம்பழத்தோடு கோபமானவர்களா, வாழைப்பழத்தோடு பிரியமில்லாதவர்களா? இல்லை, உங்களை விடவும் அதை ரொம்பவும் விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள். ஆனால் இந்த மாதத்தில் அந்த நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீங்கள் ஓதுகின்ற மௌலிதை ஓதி கொடுக்குறதால
அந்த சாப்பாடு கூட அது ரசூலுல்லா மௌத்தாகி போன நாள் அந்த நாளையில கொடுக்கின்ற சாப்பாடு கூட எங்களுக்கு வேண்டாம் என்று தவிந்திருக்கிறோமே தவிர மார்க்கத்துக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோமே தவிர ஆசைகளோ அதுல மோகங்களோ இல்லாம நாங்க இல்லை என்பதை முதலாவது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நபிகளார நேசிக்கிறண்டா என்னங்க, நபிகளார நேசிக்கிறன்னா என்ன? நபிகளாரை நேசிப்பது என்றால் முதல் முதலாவது அவரை சரியாக பின்பற்ற வேண்டும். இரண்டாவது அவர் ஏவிய விடயத்தை நாம் எடுத்து நடக்க வேண்டும். மூன்றாவது அவர் தடுத்ததை இந்த உலகத்தில் முற்று முழுதாக விட்டுவிட வேண்டும். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களை அழைத்து கேட்கிறேன், அன்பான உறவுகளே, ரசூலுல்லாவின் மீது பாசத்தை சொரிந்தருள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய உறவுகளை அழைத்து கேட்கிறேன், ரசூலுல்லாவின் மீது உண்மையான பாசம் என்றால் அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், ஏவியதை எடுக்க வேண்டும், தடுத்ததை விட்டுவிட வேண்டும். இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஊடாக இந்த நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களுக்கும் கூட்டு துவா என்பது கிடையாது, இந்த கூட்டு துவா நபி வழி கிடையாது அப்படி என்ற ஃபத்துவாவை நாங்கள் அல்ல, இந்த நாட்டிலே உள்ள அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா எல்லா பள்ளி வாசல்களுக்கும் இது நபி வழி அல்ல அப்படி என்று போஸ்டர் அடிச்சு கொடுத்தாங்க. சில காலம் பள்ளிகளில் போட்டு வச்சுக்கிட்டே ஓதினாங்க. நான் கேட்கிறேன், நபி வழி இல்லை என்று இந்த நாட்டிலே உள்ள அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சொன்னதற்கு பிறகும் ரசூலுல்லா ஓதலை என்று தெரிந்ததற்கு பிறகும் நீங்க இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறீங்கண்டா, இதுவா ரசூலுல்லாவின் மீது கொண்ட பாசம்? ஓதுகின்ற எல்லாரையும் பாருங்க, நீங்க நிறைய புல் ஷேவ் எடுத்திருப்பாங்க, நிறைய ஷேவிங்கோட இருப்பாங்க, அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர. ரசூலுல்லா இந்த உலகத்துல தாடிய வெயிங்கண்டாங்க, மீசைய கத்தறிங்கண்டாங்க. ரசூலுல்லாவின் மீது உள்ள பாசம் பின்பற்றுதல் என்பது அல்லாஹுக்காக தாடிய வெயிங்களன் தோழர்களே, தாடிய வைங்களேன் தோழர், அதுதானே உண்மையான பாசம். உங்களோட வாப்பாவில் உங்களுக்கு பாசம் உண்டா என்னங்க? வாப்பா வாழ்ந்த மாதிரி, வாப்பா நேசித்த உறவுகளை, வாப்பாட பேரை பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழ்வது தானே வாப்பாவுக்கு செய்கின்ற மரியாதை. ரசூல்லாவில் பாசம் உண்டா என்னங்க? ரசூல்லா வாழ்ந்த மாதிரி, ஆடை உடுத்த மாதிரி, தாடி வச்ச மாதிரி, தொழுத மாதிரி, நோன்பு பிடித்த மாதிரி, சதக்கா கொடுத்த மாதிரி, ஜகாத்து கொடுத்த மாதிரி, ஹஜ்ஜு செய்த மாதிரி, ஐந்து நேரமும் தொழுத மாதிரி, அல்லாஹுவை பிரார்த்தனை செய்த மாதிரி இந்த உலகத்தில் வாழ்வது தானேங்க ரசூலுல்லாவின் மீது உள்ள பாசம். அதை செய்யறதுக்கு நானும் நீங்களும் தயார் கிடையாது. ஆனால் ஏதோ இந்த உலகத்தில் நாம் மறந்தோ மறக்கடிக்கப்பட்டோ இந்த நாட்டுக்குள்ள இந்த உலகத்தில் ஷியாக்களினால் பூத்தப்பட்ட ஒரு சிந்தனை தாக்கத்தில் இருந்து நம்மட கௌரவமும் நம்மட ஊர்பட்டும் நம்மட பரம்பரை வாதமும் இன்னும் நம்மளை இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவதற்கு தடையாக இருக்குது என்றால் நானும் நீங்களும் ஒரு கணம் யோசிக்க வேண்டிய ஒரு கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 33வது அத்தியாயத்தின் 56வது வசனம், இன்னல்லாஹ வமலாயிக்கத்துஹு யுஸல்லூனா அலன் நபி. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலா நபியின் மீது அருள் செய்கிறான், வானவர்கள் நபியின் மீது அருள் செய்யுமாறு பிரார்த்தனை செய்கிறார்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அழைக்கிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நீங்கள் சலவாத்தும் சலாமும் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அருள் செய்கிறான், வானவர்களும் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுடைய தூதருக்காக நீங்கள் சலவாத்தும் சலாமும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில், ரசூலுல்லாவை புகழுங்க, ரசூலுல்லாவுக்கு சலவாத்து சொல்லுங்க, ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லுங்க அப்படி என்று என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறார். இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? ரசூலுல்லாவுல சலவாத்து சொல்லணும் அப்படி என்றால் எப்படி புரிந்து கொள்ளணும் பாருங்க. புகாரியில 3370வது செய்தியாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை சேர்ந்த மிகப்பிரபலியமான ஒரு தாபியை சொல்கிறார், லக்கியனி கஅப் இப்னு உஜ்ரா, கஅப் இப்னு உஜ்ரா ரதியல்லாஹு அவர்கள் என்னை சந்தித்தார்கள். நான் வார நேரம்
என்ன கஅப் இப்னு உஜ்ரா ரதியல்லாஹு அவர்கள் சந்தித்தார்கள். சந்தித்து எனக்கிட்ட கேட்டாரு, அலா உஹ்திய லக ஹதியத்தன் சமிஊத்துஹா மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து கேட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். ரசூல்லா கிட்ட இருந்து நான் கேட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். ஃபக்குல் துபலா, சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னேன். ஃபாஹிதிஹாலி, அவர் எனக்கு அன்பளிப்பாக ஒரு செய்தியை சொன்னார். ஃபகால, அவர் சொன்னார், சால்னா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் நாங்கள் கேட்டோம், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப ஸலாத்து அலைக்கும் அஹ்லல் பைத், உங்களுக்கும் அஹ்லுல் பைத்துக்கும் எப்படி சலாம் சொல்வது என்பது எங்களுக்கு தெரியும். அது அத்தஹியாத்தில் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு அப்படி என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, அது மாதிரி தொழுகையில் உங்களுக்கு எப்படி நாங்கள் நுசல்லிமு சலாம் சொல்வது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரசூலுல்லா, சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு உங்களின் மீது எப்படி யார் ரசூலுல்லா நாங்கள் சலவாத்து சொல்லோனும் அப்படி என்று கேட்ட நேரம் ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின், யா அல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ அருள் செய்தாயோ அதே போன்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ அருள் செய்வாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. நாங்கள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்கள், நீங்கள் இந்த நாளையில் அல்லது ரசூலுல்லா பிறந்த நாள் என்று வச்சுக்கொண்டாலும் இறந்த நாள் என்று வச்சுக்கொண்டாலும் ஒவ்வொரு நாளையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஒரு ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் ரசூலுல்லாவின் மீது அதிகம் அதிகம் சலவாத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூலுல்லா சொல்கிறாங்க, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, இதா சமயத்துல் முஅத்தின் வாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால், ஃபகூலு மித்ல மா யகூல், முஅத்தின் சொல்வதை போன்று நீங்கள் சொல்லுங்கள், சும்ம சல்லு அலைய, பிறகு என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், ஃபஇன்னஹு மன் சல்ல அலைய சலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், யார் என் மீது ஒரு சலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹு தாலா 10 சலவாத்துக்கள் சொல்கிறான். சுபஹானல்லாஹ், மௌலிதுக்கு ஒரு ஹதீஸ் இல்லை, மௌலிது படிக்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் இல்லை, ஒரு லைஃபான செய்தி இல்லை, ஒரு மௌதுவான ஒரு செய்தி இல்லை, சஹாபாக்குடைய வரலாறு இல்லை, முஸ்லீம் இமாம் கொண்டு வரல, அபுதாவுது கொண்டு வரல, இப்னு மாஜா கொண்டு வரல, உமர்ல் அவர்கள் சொல்லல, அபுபக்கர்ல் அவர்கள் சொல்ல இல்லை, அலிரல் அவர்கள் சொல்ல இல்லை, ஆயிஷா நாயி சொல்ல இல்லை, ஹப்சாரல் அவர்கள் சொல்ல இல்லை, யாரும் கொண்டாடவில்லை. அப்படி கொண்டாடாத அந்த மௌலிதின் விழாவை நம்ம கொண்டாடாம ரசூலுல்லா சொல்றாங்க, முஅத்தின் சொல்லுவதை நீங்கள் கேட்டால் நீங்க என் மீது சலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் என் மீது ஒரு சலவாத்து சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது ஒரு சலவாத்து சொல்கிறான், ஸும்ம ஸல்லல்லாஹு அலி அல் வஸீலா, பிறகு நீங்கள் அல்லாஹ் கிட்ட எனக்கு வஸீலா கிடைக்க வேண்டும் என்று துஆ கேளுங்கள். ரசூலுல்லா சொல்றாங்க, தோழர்களே தோழர்களே, முஅத்தின் வாங்க சொல்வதை நீங்கள் கேட்டால் முஅத்தின் சொல்லுவதை போல நீங்கள் சொல்லுங்கள், முஅத்தின் வாங்க சொல்லி முடிந்ததும் என் மீது சலவாத்து சொல்லுங்கள். யார் ஒருவர் என் மீது சலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹு தாலா 10 முறை சலவாத்து சொல்கிறான். தோழர்களே, அல்லாஹ் கிட்ட நீங்க கேளுங்க, சும்ம ஸல்லல்லாஹி அல் வஸீலா, அல்லாஹ் கிட்ட எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்கு வசீலா கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஃபைன்னஹா மன்சிலத்தும் ஃபில் ஜன்னா, வசீலா என்பது சுவர்க்கத்திலே உள்ள ஒரு கண்ணியம், வசீலா என்பது சுவர்க்கத்திலே உள்ள ஒரு இடம். அந்த இடத்தை அல்லாஹு தாலா அல்லாஹுடைய அடியார்களில் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான். அந்த வசீலா வாரிஜு அன் அக்கூன அனஹுவ, அந்த வசீலாவை பெற்றவன் நானாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு அல்லாஹ் அந்த வசீலாவை தர வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹுவிடத்தில் கேளுங்கள். ஃபமன் ஸஅல லி அல் வசீலத்த ஹல்லத்
له الشفاعة يار الله بدتيل ينك وسيلة كديك وندر مند براتني سيغر أرجلو أبغيك كاهن أنا مرميل نان فريندوري سيفين نان رسول الله صلى الله عليه وسلم يار ينك وسيلة كديك وندر مند الله بدتيل براتني سيغر أرجلو أبغيك كاهن أنا نال مرميل فريندوري سيفين ينك كاهن إنجع وسيلة الله كت كيلنجع هذا ينك كديك وندر مند نان آسي بدكرين نانجع கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் செய்கின்ற ஆக பெரிய நன்றி கடன் என்ன தெரியுமா வசீலாவை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்து விடு ரசூலுல்லாஹ்வின் மீது சலவாத்து சொல்வதும் அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ்வுல உண்மையான பாசமும் நேசமும் இருந்தால் இந்த லைட் எல்லாம் போட்டு சோத்தை எல்லாம் ஆக்கி நார்சாவெல்லாம் கொட்டி ஊரு ஊராக தட்டி பாட்டு கச்சேரிகளாக பள்ளி வாசல்களை தயவு செய்து மாற்றி விடாமல் தயவு செய்து மாற்றி விடாமல் அல்லாஹ்வுட மாளிகையை அல்லாஹ்வை வணங்குவதற்காக விட்டுவிட்டு ஒவ்வொரு திங்கட்கிழமைகளும் நோன்பு பிடியுங்கள் அதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கின்ற பிறந்த நாள் கொண்டாட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு பிடிக்கிறீங்க யா ரசூலுல்லாஹ் ஏன் பிடிக்கிறீர்கள் யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் திங்கட்கிழமையில தான் நான் பிறந்தேன் அந்த நாள்ல நான் நோன்பு பிடிக்கிறேன் என்றாங்க நான் திங்கட்கிழமை தான் பிறந்தேன் அதனால ரபியுல் அவ்வல் திங்கட்கிழமை மட்டும் நோன்பு பிடிச்சிட்டு உற்றாதங்க ஒவ்வொரு கிழமையிலும் வருகின்ற திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ்வை உண்மையாக நேசித்தால் அந்த இடத்துல நீங்க நோன்பு பிடிங்க அதுதான் ரசூலுல்லாஹ்வை சரியாக நேசிக்கிறோம் முஹப்பத் என்பது அடையாளம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே ஒவ்வொரு அஞ்சு நேர தொழுகையிலும் ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்கிறோமே நாங்கள் எல்லாம் அது அல்லாஹுவின் தூதரின் மீது உள்ள பாசம் அத்தஹையாத்து ஒவ்வொரு நாளும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னர் அஞ்சு முறைகள் சலவாத்து சொல்கிறோம் ஒவ்வொரு வெள்ளி கிழமைகளிலும் அதிகம் அதிகம் ரசூலுல்லாஹ்வின் மீது சலவாத்து சொல்லணும் அதுதான் ரசூலுல்லாஹ்வின் மீது உண்மையான பாசம் பாங்கு சொல்லி முடிந்தவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு வசீலாவையும் ரசூலுல்லாஹ்வுக்காக சலவாத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும் அதுதான் ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள உண்மையான பாசம் ஒவ்வொரு முறையும் துஆ கேட்கிற போது அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு இரண்டாவதாக ரசூலுல்லாஹ்வின் மீது சலவாத்து சொல்லி துஆ கேட்டால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும் என்றாங்களே ரசூலுல்லாஹ் அதுதான் ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள நாங்கள் உண்மையான பாசம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இறுதியாக இரு அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய தூர நோக்கை பாருங்கள் சுபஹானல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய எண்ணங்களை பாருங்கள் இந்த மார்க்கத்தில் அந்நிய கலாச்சாரம் வேறு வேறு சிந்தனைகள் வந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறாங்க பாருங்க புகாரியில 247வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல் புகாரியில 3445வது செய்தியாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்க பாருங்க இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க சமிய நான் கேட்டேன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் கேட்டேன் என்ன செய்தி என்றால் லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம் இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கிறிஸ்தவர்கள் வரம்பு கடந்து உயர்த்தியதை போல புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் புகழ்ந்து விடாதீர்கள் ஃபைன்னமா அன அப்துஹு நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய அடிமை ஃபகூலு நீங்கள் சொல்லுங்கள் அப்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள் வ ரசூலுஹு அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி தோழர்களே இந்த உலகத்தில் யூதர்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வரம்பு கடந்து உயர்த்தியதை போல புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் யாருமே புகழ்ந்து விடாதீர்கள் நான் அல்லாஹ்வுடைய அடியான் நான் அல்லாஹ்வுடைய அடியான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அப்துல்லா என்று சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள் அதையும் தாண்டி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் வ ரசூலுஹு அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள் இந்த உலகத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவதை போல என்னை நீங்கள் கொண்டாடாதங்க நாங்கள் ரசூலுல்லாஹ் இன்றைக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இலங்கை திருநாட்டிலே வந்தால் எல்லா கிறிஸ்தவ சமூகமும் அவரவர்களுடைய விகாரைகளிலே ஒன்று சேர்ந்து
அந்த மசீஹ் என்று சொல்லுகின்ற ஈசா என்று அவர்கள் நினைக்கின்ற அவருடைய கடவுள்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நிகழ்வுகளை நம்ம எல்லாரும் கண்ணால பார்க்கிறோமா இல்லையா? இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை சமூகம் பௌத்த உறவுகள் புத்த பெருமான் பிறந்த தினம் என்ற ஒரு தினத்தை கொண்டாடுவதை பார்க்கிறோமா இல்லையா? கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த தினத்தை கொண்டாடுவதை பார்க்கிறோமா இல்லையா? தமிழ் மக்கள் அவங்களோட கடவுள் பிறந்த தினத்தை கொண்டாடுவதை பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவதை போல என்ன நீங்க கொண்டாடிடாதங்க, புகழ்ந்துடாதங்க, நான் அல்லாட அடிமை, நான் அல்லாட ரசூல் என்று சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு மௌலிதுல வருகின்ற ஒவ்வொரு வரிகளும் அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபியே நீங்க தான் எங்கட பாவத்தை மன்னிக்க கூடியவங்க, பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய நபியே எங்கட பாவத்தை மன்னிங்க என்று அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய பிரார்த்தனைய அல்லாட தூதர்கிட்ட வாயால பள்ளியில வச்சு நம்ம கேட்கிறோமே. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது ஷிர்க் இல்லையா? இது பாவம் இல்லையா? இது பிதுஅத் இல்லையா? இதனை ஓதி விட்டு தருகின்ற நார்சாக்களையும் சாப்பாடுகளையும் ஓத போகாட்டியும் ஊட்டுக்கு வார நேரம் சாப்பிட்றது பாவம் இல்லையா? தோழர்களே, கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசித்து பாருங்கள், கொஞ்சம் தூர நோக்கோடு யோசித்து பாருங்கள். ரசூலுல்லா சொல்லாத, சஹாபாக்கள் செய்யாத, இமாம்கள் சொல்லாத, இமாம்கள் செய்யாத ஷியாக்களினால் கொண்டு வரப்பட்ட இந்த கொண்டாட்டம் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு வேண்டாம் என்பதை நான் நீங்கள் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் கச்சிதமாக கவனமாக இருந்தாங்க பாருங்கள். தபரானியில் 8636 செய்தி. ஒரு நாள் அபு மூசா அல் அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுல உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க. அந்த போற நேரம் அங்க அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு உள்ள மக்களோடு இருந்து மஸ்ஜிதுகள்ல இருந்து தொழு வச்சு போட்டு அவர் போயிட்டார். அங்க போறாங்க, போற நேரம் கூஃபாவுல உள்ள மஸ்ஜிதுல கொஞ்சம் பேர் அப்படியே சேர்ந்திருந்து கல்லுகளை கொஞ்சத்தை குமிச்சு, கல்லை கொஞ்சத்தை குமிச்சு வச்சு அதில் ஒருவர் என்ன சொல்கிறாருண்டா, ஃபயக்கூலு கப்பிரூமியாத்தன், நீங்கள் தக்பீர் 100 தடவை சொல்லுங்கள். ஃபயு கப்பிரூன மியத்தன், அவர்கள் 100 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார் ஃபயக்கூலு ஹல்லிலு மியத்த மியத்தன், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லீல் 100 தடவை சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு 100 தடவை திக்ர் நடக்குது. அதே போன்று அவர் சொல்றாரு சப்பிஹு மியத்தன், நீங்க 100 தடவை சுபஹானல்லாஹ் 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 அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒருவர் சொல்லி கொடுக்கிறார். மக்கள் எல்லாம் கற்களை வச்சு கொண்டு 100 தடவைகள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால பள்ளியில சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த அபு மூசா அல் அஸ்ஸாரி அவர்கள் போய் கேட்கிறாங்க, எங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை சேர்ந்த மிக பிரதானமான ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வீட்டை தேடி போறார் அபு மூசா அல் அஷ்ஆரி அவர்கள். வீட்டை போய் தேடின உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கிட்ட கேட்கிறாங்க, தோழரே பள்ளியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேட்டாங்க. ஒருவர் கல்லுகளை வைத்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்க 100 தடவை சொல்லுங்கன்னு சொல்லக்குள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, இது நீங்க சொன்ன காரியமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இல்லை நீங்க மக்களை பார்த்து என்ன சொன்னீங்கன்னு கேட்டார். அப்போதான் அவர் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லல, உங்களோட கருத்தை கேட்கறதுக்கு நான் வந்தேன் அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் அபு மூசா அல் அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பள்ளி வாசல்ல உள்ள மக்களை போய் சந்திச்சு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க அல்லாஹ்வை புகழ்றோம், திக்ரு செய்கிறோம், சுபஹானல்லாஹ் சொல்றோம், அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் நபி முறை அல்ல, நபி வழி அல்ல, இது நபி வழிக்கு முரணான ஒரு வழி, இதை விட்டுடுங்க. நாங்க இன்றைக்கு மீலாது நபி விழா நபி வழி இல்லைன்னு சொன்ன உடனே இன்றைக்கு இருக்கிற சமூகம் ஒரு கேள்வி கேட்பாங்களே, அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற தப்பா,
ميلاد النبي ولاند رسول الله بقول رد تبان كيفانغلي هذا ما أدري عنده مكمل عبد الله يبدو مسعود راونت كيتانغه سبحان الله سول بدم الله أكبر سول بدم لا إله إلا الله سول بدم تبا ننميانا كاري يتتارد سول روم أبدي نانغ أبود عبد الله يبدو مسعود راونت سول نانغه وايلون كيدون داغتوم كيدون داغتوم رسول الله سول لاده رسول الله كاتي تراده முரணான இந்த செயல நீங்க எப்படி பள்ளி வாசல்ல அங்கீகரிப்பீங்க நீங்க அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே ஏசி விட்டு போன வரலாறு ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது லா இலாஹ இல்லல்லா 100 தடவை சுபஹானல்லா 100 தடவை அல்லாஹு அக்பர் 100 தடவை சொன்னதே நபி வலி அல்ல ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு zikr கட்டு தரல இத யார் உங்களுக்கு சொன்னது நன்மை தானே அப்படி என்று சொன்ன நேரமே சஹாபாக்கள் அங்கீகரி உட்டுட்டு போனாங்க அது வேண்டாம் என்று தடுத்தாங்க என்பதை அங்க பார்க்கிறோம் எனவே சஹாபாக்களுடைய காலத்துல மார்க்கத்துக்கு முரணாக ஒன்று நடக்கிற போது சுபஹானல்லாஹ் அது வேண்டாம் என்று தடுத்த அந்த சஹாபாக்கள் நம்மளும் இந்த காலத்துல குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதத இந்த சமூகம் செய்கிற போது தடுக்க வேண்டிய கடமை நம்மளுடையது தடுத்து கொள்வதும் தடுக்காததும் அது உங்களை பொறுத்தது நம்மட கடமையே சொல்லிருக்கும் நீங்க பாருங்க இப்ப எந்த அளவுக்கு சொன்னா சில வீடியோக்கள் வருகிறது ஒருவர் மீலாது நபி விழாவை கொண்டாடுறாரா ரசூலுல்லாஹ்வுக்கு கேக் வெட்டி இன்னொருவர் லைட் போட்டு எப்படி மாற்றுமத கலாச்சாரம் பளிச்சென்று அடிக்குதோ இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி அவரவர்களுடைய தலைவர்களை அவரவர்களுடைய கடவுள்களை வணங்குகிறார்களோ அதுக்கு சரியான அப்படியான லைட்டுகளை போட்டு இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பள்ளி வாசல்ல மீலாது நபி விழா நடக்குது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அதுல ஒரு ஆள் சுத்துறாரு ரசூலுல்லாஹ் புகழ்ந்துட்டு ஒருவர் சுத்துறாரு இன்னொருவர் மௌலிது படிக்கிறார் இவர் போய் அவர்ல மேலே ஏறுறாரு இன்னொருவர் கட்டி பிடிக்கிறார் இன்னொருவர் கட்டில இருந்து கீழே புல்றாரு என்ன ஜோசாய் புல்றாங்களாம் ரசூலுல்லாஹ் மனசுக்குள்ள நினைச்சி ஜோசாய் ஜோசாய் புல்றாங்களாம் இது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்களா ஷியாக்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்குது கர்பலா தினத்தில் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட நாளையில் அல்லது அவங்க பிறந்த தினத்தில் என்ன செய்வாங்கண்டா அவங்க கத்தியை எடுத்து கூத்தாடி கூத்தாடி யா ஹுசைன் யா ஹுசைன் அப்படி சொல்லி சொல்லி வாழால தன்னோட உடம்புல ரத்தங்களை ஓட்டி கொள்வது அவங்களோட மார்க்கத்தில் வணக்கம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சில உறவுகள் தெரியாமல் இந்த நம்மட சகோதரர்கள்லாம் இன்றைக்கு அதுக்குள்ளே போய் பூந்துட்டு ரசூலுல்லாஹ் பேர் என்று சொன்ன உடனே லேபலை பார்க்கல எங்கேருந்து அது ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டதுன்னு பார்க்கல இது மார்க்கத்தில் இருக்குதான்னு பார்க்கல இன்றைக்கு அதையும் நம்மட நாடுகளில் ஊர்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டாடின மாதிரி லைட்டையும் போட்டு கேக்கையும் வெட்டி நார்சாவையும் கொடுத்து இன்றைக்கு அல்லோல கல்லோலப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் கொண்டாட வேண்டும் என்று இன்றைக்கு சமூகம் நினச்சி கொண்டு பாடுபடுறாங்க இன்றைக்கு கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா மீலாது நபி விழா இல்லத்தான் நம்மட ஊரில் ஏதாவது நலவு நடக்குமாண்டா நடத்திட்டு போகட்டும் மீலாது நபி விழா இல்லத்தான் அன்றைய தினத்தில் என்ன செய்யுங்கன்னா ரசூலுல்லாஹ் பற்றி ஆர்டிக்கல் எழுதுங்க கட்ரோ எழுதுங்க ஏ மற்ற நாளையில் நீங்கள் ரசூலுல்லாஹ் பற்றி ஆர்டிக்கல் எழுத மாட்டீங்களா கட்ரோ எழுத மாட்டீங்களா ரசூலுல்லாஹ் பற்றி சமூகத்துக்கு சொல்ல மாட்டீங்களா மாற்றுமத உறவுகளுக்கு கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்களா ஏன்னா மீலாது நபி விழா அன்றைக்குத்தான் நான் ரசூலுல்லாஹ் பற்றி ஆர்டிக்கல் எழுதணும் இப்படியான சிந்தனைகள் இன்றைக்கு சமூகத்தில் வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இறுதியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க ரசூலுல்லாஹ் தூங்க சொல்ற துவாவை பராயிபுனு ஆசிபர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க அல்லாஹும் அஸ்லம் துனப்சி இலைக்க வஜ்ஜஹது வஜி இலைக்க என்று சொல்கிற அந்த துவாவில் ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த ஒ நபி கல்லதி அரசல்த்த அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க சொல்லுங்க அந்த துவாவண்டு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த்த ஒபி நபி கல்லதி அரசல்த்த என்று சொல்ல வேண்டிய அந்த துவாவை ஒபி நபீக்க என்ற வார்த்தையை ஒபி ரசூலிக்க அப்படின்னு மாற்றிட்டார் ஒபி ரசூலிக்க ரசூல் நபி அவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு பரா இப்னு ஆசிபே நான் நபி என்று சொல்றேன் நீங்க ரசூலுண்டு எப்படி சொல்லுவீங்க வேணா நான் சொன்ன மாதிரியே நீங்க சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களாக இருந்தால் இன்றைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாத ரசூலுல்லாஹ்வுடைய பேரால அரங்கேற்றப்பட்டிருக்கின்ற இந்த பாவத்தை நமக்கெல்லாம் தெரியும் கூடாண்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது கூடாண்டு தெரியும் ஏன் இதை சொன்னா
உங்களுக்கு தெரிந்த நீங்க வியாபாரம் செய்கின்ற உங்களோட உறவுகள் உங்களோட பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வீட்டில் போயிருந்து பக்குவமாக ஏசாம இது நபி வழி அல்ல, இது ஷியாக்கள் 362 ஆண்டு இந்த ஃபாத்திமியா என்று சொல்லுகின்ற சஹாபாக்களை ஏசக்கூடிய ஷியாக்கள் கொண்டு வந்த கலாச்சாரம், இது நம்மட கலாச்சாரம் அல்ல என்று நீங்கள் அத்துணை பேரும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலகட்டத்தில் கொண்டாடப்படுகின்ற இந்த ஒரு மோசமான பிதியத்து நம்முடைய சமூகம் பாதுகாப்பு பெறணும் என்பதற்காக வேண்டி ஞாபகமூட்டப்பட்டது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுத்து ஹிதாயத்தை கொடுத்து ரசூல்லாவை சரியாக நேசித்து ரசூல்லாவின் மீது சரியாக பாசம் வைத்து ரசூல்லாவை சரியாக பின்பற்றி நாளை மறுமையில் ரசூல்லாவுடைய கரத்தால ஹவுதுல் கௌதர் என்று சொல்லுகின்ற நீர்த்தடாகத்தில் தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹரத உவாடா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.